இரண்டாம் வகுப்பு முதல் பருவம் தமிழ் இரண்டாவது பாடம் சொல்லாதே சொல்லாதே பாடலை பாடுவோமா இல்ல வாழ்ந்தும் தூரம் என்று பறவையிடம் சொல்லாதே பறவையிடம் சொல்லாதே நீல வாழ்ந்தும் தூரம் என்று பறவையிடம் சொல்லாதே பறவையிடம் சொல்லாதே அடர்ந்த காடு இருண்டதென்று கரடியிடம் சொல்லாதே கரடியிடம் சொல்லாதே அடர்ந்த காடு இருண்டதென்று கரடியிடம் சொல்லாதே கரடியிடம் சொல்லாதே பெரிய கடல் ஆழம் என்று மீன்களிடம் சொல்லாதே மீன்களிடம் சொல்லாதே பெரிய கடல் ஆழம் என்று மீன்களிடம் சொல்லாதே மீன்களிடம் சொல்லாதே கற்பதெதும் கடினம் என்று எங்களிடம் சொல்லாதே கற்பதெதும் கடினம் என்று எங்களிடம் சொல்லாதே எங்களிடம் சொல்லாதே எங்களிடம் சொல்லாதே பயிற்சி சொல்லி பழகுக நாம் இதை சொல்லி பார்க்கலாம் கவனிங்க தூரமென்று தூரமென்று ஆழமென்று ஆழமென்று இருண்டதென்று இருண்டதென்று கடினமென்று கடினமென்று கற்பதெதுவும் கற்பதெதுவும் பறவையிடம் பறவையிடம் கரடியிடம் கரடியிடம் மீன்களிடம் மீன்களிடம் எங்களிடம் எங்களிடம் படித்தும் எழுதியும் பழகுக முதல்ல இதை படித்து பார்க்கலாம் அப்புறம் எழுதுறதுக்கு பயிற்சி எடுத்துக்கலாம் பறவை பறவை கரடி கரடி மீன்கள் மீன்கள் இருட்டு இருட்டு ஆழம் ஆழம் கடினம் கடினம் தூரம் தூரம் நீலவானம் நீலவானம் அடர்ந்த காடு அடர்ந்த காடு பெரிய கடல் பெரிய கடல் பொறுத்துக யாருக்கு இது கடினமில்லை இடது பக்கத்தில் நாலு வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க வலது பக்கத்தில் அதோட விடையை கொடுத்துருக்காங்க இது எதுலேருந்து கேட்டிருக்கு அப்படின்னா சொல்லாதே சொல்லாதே பாடல் பாடணும் இல்லையா அந்த பாடல் வரிகளிலிருந்து இந்த பொறுத்துக கொடுத்துருக்காங்க நம்ம கரெக்டாக பொருத்தணும் பறவை பறவை வானத்தின் தொலைவு கரடி கரடி ஏற்கனவே காட்டில் தான் இருக்குது அதனால் காட்டு நீருட்டு அதுக்கு கடினம் இல்லை மீன் மீன் ஏற்கனவே எப்போதுமே கடலெல்லாம் நீந்திக்கிட்டே இருக்குது அதனால் கடலின் ஆழம் அதுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை குழந்தைகள் குழந்தைகள் எப்போதுமே பள்ளியில் வந்து பாடம் கற்றுக்கொள்கிறாங்க அதனால் பாடம் கற்பது குழந்தைகளுக்கு கடினம் இல்லை எனக்கு இது கடினம் இல்லை இதை இந்த படம் வரைய சொல்லியிருக்காங்க இந்த படம் வரைய முடிந்தவங்க விடைக்கு பதிலாக அந்த படத்தை வரைஞ்சிக்கோங்க முடியாதவங்க டிக் பண்ணிக்கலாம் குரங்கு வானில் பறப்பேன் குழி பறிப்பேன் மரம் ஏறுவேன் இந்த மூணில் எது கடினமில்லை குரங்குக்கு மரம் ஏறுவது தான் கடினமில்லை அதனால் நம்ம இதில் டிக் பண்ணிக்கலாம் மயில் நன்றாக பேசுவேன் நீரில் நீந்துவேன் நடனம் ஆடுவேன் மயிலுக்கு எது கடினமில்லை அப்படின்னா நடனம் ஆடுவது தான் அதுக்கு கடினமில்லை அப்படிங்கிறதில் டிக் பண்ணிக்கலாம் நத்தை வேகமாக ஓடுவேன் ஓட்டை சுமப்பேன் பாடல் பாடுவேன் இதில் எது கடினமில்லை நத்தைக்கு ஓட்டை சுமப்பது தான் கடினமில்லை அது எப்போதும் தன்னோட முகத்தில் வீட்டை சுமந்துக்கிட்டே இருக்கும் நாய் மோப்பம் பிடிப்பேன் மரம் ஏறுவேன் வாரம் சுமப்பேன் இதில் நாய் மோப்பம் பிடிக்கிறது தான் கடினமில்லை நாய் மரம் ஏறாது நாய் முதுகில் வாரத்தை சுமந்துட்டு போகாது அதனால் மோப்பம் பிடிப்பேன் அப்படிங்கிறது தான் இதுக்கு சரியான விடை ஒத்த ஓசையில் முடியும் சொற்களை பாடலிலிருந்து எடுத்து எழுதுக நம்ம சொல்லாதே சொல்லாதே பாடலில் உள்ள வரிகளில்
இதே ஓசையில் முடியக்கூடிய வார்த்தைகளை இதில் எழுத சொல்லியிருக்காங்க. கரடி இடம், அப்போ அந்த இடம் அப்படின்னு முடிகிற மாதிரி உள்ள வார்த்தைகளை எடுத்து எழுதிக்கலாம். மீன்கள் இடம், மீன்கள் இடம். எங்களிடம், எங்களிடம். அடுத்தது தூரம் என்று, இந்த மென்று அப்படின்னு முடிகிற மாதிரி உள்ள வார்த்தைகள் எழுதலாம். ஆழமென்று, ஆழமென்று. இருண்டதென்று, இருண்டதென்று. இருண்டதென்று. முதல் எழுத்தை மாற்றி எழுதுக. ஆடு, இதில் முதல் மட்டும் எழுத்தை எடுத்துகிட்டு பா சேர்த்துருக்காங்க, பாடு. அடுத்து முதல் எழுத்தை எடுத்துகிட்டு கா சேர்த்துருக்காங்க, அதனால் காடு. இதை மாதிரி நம்ம வால், படை, கல் அப்படின்னு சொல்லி மூணு வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எழுதிக்கலாம். வால், இதில் முதல் எழுத்தை எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறத எடுத்துகிட்டு பா அப்படின்னு சேர்த்தோம்னா பால். அடுத்து முதல் எழுத்தை எடுத்துகிட்டு க சேர்த்தோம்னா கல், கல். படை, இதில் முதல் எழுத்து பேவை எடுத்துகிட்டு க அப்படின்னு சேர்த்தோம்னா கடை. அடுத்தது பேவை எடுத்துகிட்டு த, த சேர்த்தோம் அப்படின்னா தடை. அடுத்தது கல் கொடுத்துருக்காங்க, இதில் க அப்படிங்கிற எழுத்தை எடுத்துகிட்டு ப குறில் சேர்த்தோம் அப்படின்னா பல். இப்போ இந்த கவை எடுத்துகிட்டு நீ அப்படி சேர்த்துக்கலாம், நில், நில். பல முறை சொல்லி பழகுக, இதை என்ன சொல்லியிருக்காங்க, திரும்ப திரும்ப சொல்லி பார்க்க சொல்லியிருக்காங்க. நான் சொல்கிறத கவனிச்சுக்கோங்க, நீங்களும் திரும்ப திரும்ப அதை சொல்லி பாருங்க. சறுக்கு மரத்தில் சறுக்கலாம், வழுக்கு மரத்தில் வழுக்கலாம். சறுக்கு மரத்தில் சறுக்கலாம், வழுக்கு மரத்தில் வழுக்கலாம். சறுக்கு மரத்தில் சறுக்கலாம், வழுக்கு மரத்தில் வழுக்கலாம். காற்றிலே பறந்த கீற்று சேற்றிலே விழுந்தது, காற்றிலே பறந்த கீற்று சேற்றிலே விழுந்தது, காற்றிலே பறந்த கீற்று சேற்றிலே விழுந்தது. உருண்டு விழுந்த உருளை உருளுது பொருளது, உருண்டு விழுந்த உருளை உருளுது பொருளது, உருண்டு விழுந்த உருளை உருளுது பொருளது. இதை இப்போ நான் சொல்லி பார்த்த மாதிரி நீங்களும் சொல்லுங்கள், கொஞ்சம் வேகமாக திரும்ப திரும்ப சொல்லி பாருங்கள், உங்களுக்கு அது நல்ல ஒரு பயிற்சியாக இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம், நன்றி.